தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கிறார். இந்த நாளிலே இந்த கிறைஸ்ட் கூரிய மூலமாக உங்களை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள அந்த ஆண்டவரை ஆராதிக்க தேவன் இந்த கிருபை செய்திருக்கிறார். ஹலலூயா. இந்த உமன் ஃபெலோஷிப் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை துதிப்பது எவ்வளோ இன்பமாக இருக்கிறது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. அவரை துதிக்க 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 அவர் நாமத்தை மகிமைப்படுத்த உள்ளமெல்லாம் பொங்கி வழிகிறது. ஹலலூயா. இன்றைக்கும் இந்த ஒரு மணி நேரம் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆராதிக்க போகிறீங்க, அவரை மகிமைப்படுத்த போகிறீங்க, அவருடைய வார்த்தை நீங்க கேட்க போறீங்க. ஆண்டவரையே நாம அந்த ஒரு மணி நேரம் சார்ந்திருக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேளையிலே நான் உங்களோடு கூட இந்த நாளை தேவன் தந்ததுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். புதிய நாளை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளை தந்ததினாலே, இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நம்மளுக்கு இந்த நாளிலே வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு சீரும் சிறப்புமாக வைத்திருக்கிறார். இந்த நாளை கொடுத்திருக்கிறார், சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், புதிய கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த உற்சாகத்தோடு இந்த நாளிலே நம்ம என்ன பண்ண போறோம், நல்ல சந்தோஷத்தோடு தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து ஆராதிக்கலாமா? ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. நம்மோடு சேர்ந்து கைகளை தட்டி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ். ஆமென். கைகளை தட்டி ஹல்லேலூயா ஜீசஸ். கைகளை தட்டி ஆமென் 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 ஆமென். Praise God. Hallelujah, Jesus. Amen. Amen. Pudhiya naalukkul ennai nadathum, pudhiya kirubaiyal ennai nirappum. Amen. Pudhiya naalukkul ennai nadathum, amen. கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா.
அவர் கைகளில் இருந்து தட்டி இந்த நாளில் நல்ல கையை தட்டி இந்த புதிய நாளை தந்து தேவர் புது கிருபை தந்து தந்தவர் ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் நடக்குங்க, சவால் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஹல்லேலூயா. என்ன வெறும் பெரிய பெரிய சவால்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு நிமிடத்துல சந்தித்து அதை எல்லாவற்றையும் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோட சவால்கள் இருக்கட்டோங்க, அதை சந்தித்துட்டேன்னா நான் பெரிய கணம் காணுவேன். ஹல்லேலூயா. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீ பொருந்த, உறவுகள் சீ பொருந்த, சமாதானம் நான் பேச்சிட, அவே சமாதானம் நான் பேச்சிட. நம்ம பெண்கள் ஆகிய நம்ம லேஸ் பட்டவங்க இல்லைங்க, இந்த குடும்பத்தில் சமாதானத்தோடு நடத்த வேண்டியவங்க முக்கியமான பாட்டே நம்ம மட்டும்தான். ஆமென். இந்த பெண்கள் நம்ம சமாதானத்தோடு இருந்துட்டோன்னா குடும்பமே சமாதானமாகும். ஹல்லேலூயா. நம்ம சமாதானம் குலைச்சிட்டோன்னா குடும்பமே சமாதானம் குலைஞ்சிரும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல முதலாவது சமாதானத்தை பேசுகிறார். ஆமென். இந்த நாளிலே ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம், ஒரே சவாலாக இருக்குது, இது எப்படி நான் டேக்கிள் பண்ண போகிறேன், இது எப்படி நான் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீங்க. இந்த குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எந்த ஆஃபீஸில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, எல்லா சவால்களையும் சந்திக்க ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். ஏன்னா முதலாவது ஆண்டவர் கொடுக்கறது சமாதானம். அந்த சமாதானம் உங்ககிட்ட வந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க ஜெயம் எடுப்பீங்க. ஹல்லேலூயா. இது உலக தருகிற சமாதானம் இல்லைங்க, ஆண்டவர் தருகிற சமாதானம். ஹல்லேலூயா. இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸ் மட்டும் ஒரு நாங்க நம்ம சேர்ந்து பாடிடலாம். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. ஹல்லேலூயா. 1 2 3 ஸ்டாப். நல்ல கைகளை தட்டி சவால்களை சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க. ஹல்லேலூயா. சவால்கள் சந்தித்திட சமாதானம் நான் பெற்றிட. ஆமென். புது
என்னை நடத்து புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஆண்டவர் இந்த நாள்ல புதிய புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். நீங்க உங்க மனசு சந்தோஷமா இருக்குல்ல, நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா தேவன் நிச்சயமாக புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல இன்னுமாக ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஒரு சில நிமிடம் கண்களை மூடி நம்ம செபிக்க போகிறோம். அதிகமாய் ஆண்டவரோட அன்புல நம்ம சேர பொழுது இந்த உலகத்துல எவ்வளோ விஷயங்கள் மறைப்பொருள், வேதத்துடைய மறைப்பொருள் அத்தனையும் தேவன் வெளிப்படுத்துவார். ஆமேன். இதுல ஒன்னே ஒன்று தேவனை தெரியுமா, அன்பு மட்டும்தான். ஆமேன். அவரோடு நம்ம அன்பா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உண்மையான ஒரு அன்பு, அந்த அன்புல நம்ம இணையும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாராம். தன் ஜனங்களுக்கு சொல்லாம ஒன்னையுமே செய்ய மாட்டாராம். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில கண்களை மூடி அப்பா நான் உண்மையா ஆராதிக்கிறேன் போவோம். முழு மனசோட ஆராதிக்கிற ஆண்டவரே, முழு பலத்தோட ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா ஜீசஸ். கண்களை மூடிவோமா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். இந்த மாதிரி ஆண்டவரே ஆராதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் ஆர்வமாய் இயேசுவே. ஹல்லேலூயா ரிபஷே கலங்கிட மாறி வல மதஷே. ஆமே ஆமே. கூறுவேன் இயேசுவே இன்னும் அதிகமாய் சேர்ந்து. ஆமே ஆராதிப்பேன். ஆமே இன்னும் ஆர்வமாய் இயேசுவே. அன்பு மட்டுமாய் உங்களை காப்பாற்றினதே தகவல். என்னை கண்டீரே, என்னையுமே கண்டீங்களேப்பா, என்னையுமே நேசிச்சீங்கப்பா. சேர்ந்து சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை
இருக்கிறார். எப்படிப்பட்டவன் வியாதியில் இருந்தாலும் சுகம் தருகிறவரா இருக்கிறார். சுகம் தந்திரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி பேசுவே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆமென். ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஜீசஸ், ஆராதனை எல்லாரும் சத்தம் போட்டு நீங்களே பாடுங்களா, ஆராதிப்பேன் ஆண்டவரே. உம்மை இல்லாமல் யாரிடத்துலப்பா அன்பு கூற முடியும்? நீங்க தான்ப்பா எல்லாவற்றுக்கும் உண்மையான தகப்பனா இருக்கிறீங்கப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் அன்பு கூறத்தக்க கிருபை செய்வீராக. இந்த வேளையிலே அப்பா இந்த ஆராதனை நடத்தி தந்தீங்க, உமக்கு நன்றி. வார்த்தைகளை சொல்லும்பொழுது ஆவியானவர் பேசுவீராக, எங்களை நீர் மறைப்பீராக. தகப்பன் வெளிப்படுத்த ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் சென்று இந்த கிரியை செய்யும்படியா என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் மீட்பு இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலே ஆண்டவரோட வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். தேவன் உங்களோடு கூட பேசுவார், ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஆமென். இந்த நாளுடைய வார்த்தை எஸ்தர் 8:1. அன்றைய தினம் ஆகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவாக இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு கொடுத்தான். ஹலலூயா. ராஜா ஆமானினோட அத்தனை சொத்துமே யாருக்கு கொடுத்தானா? எஸ்தருக்கு கொடுத்தானாம். எனக்கு தெரியும், தேவன் யூத ஜனங்களை காப்பாற்ற எஸ்தரை ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தமாக்க வைத்திருந்தார். அந்த எஸ்தர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா, மொர்தெகாயினோட சொல் பேச்சு கேட்கிறதும், ஏகாயுடையது அவர்களுடைய மனப்பிருப்பத்தின்படி நடக்கிறதும், இது எல்லாவற்றிலும் மெயின் என்னன்னா அவருடைய அன்பு, ராஜாவுடைய அன்பை வென்றால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் நம்மளோட அன்பு ஆண்டவரிடத்துல நாம் செலுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க எஸ்தருக்கு ஒரு பிரச்சனை வருது, மக்களை அவள் காப்பாற்ற வேண்டும் என்று. இப்பொழுது அவள் வந்து ராஜனிடத்தில் செல்லுகிறதற்கு, அவள் போகிறதற்கு அநேக ஆயத்தத்தோடு தேவன் ஆராதித்து அவள் செல்லுகிறாள். ஆனால் அவள் செய்த அந்த அன்பு, அவள் வெளிப்படுத்தின அந்த அன்பு, ராஜாவை கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு, ஆஸ்தியில பாதி கேட்ட கூட நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு ஒரு அன்பு அந்த எஸ்தர் இடத்துல இருந்ததாம். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் நம்ம இடத்துல அது ஒன்று தாங்க எதிர்பார்க்கிறாரு. அந்த ஒரு அன்பு நம்மளிடத்துல இருக்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் சொல்ல, உனக்காக நான் எல்லாம் செய்வேன், உனக்காக. அதுதான் அதாவது சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எஸ்தருக்கு விரோதமாய் இவன் ஆடுகிறான் என்று ராஜாவோட பார்வையில பட்ட உடனே என்ன ஏது பிரச்சனை அங்க வெளிப்படல, அதுக்கு முன்னாகவே என்ன ஆயிட்டான், ஆமான் வந்து சாகப்பட்டான். ஆமென். அதே மாதிரிதாங்க இன்னைக்கும் நம்மளுக்கு விரோதமாய் சத்ருவானவன் யார் எழுமினாலும், உன் தொடுகிறவன் கண்மணியை தொடுவான் என்று சொன்னது போல, உன் மேல விழு
எழும்புகிற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், உன்மேல எழும்புகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவர் அது ஒன்றும் இல்லாமல் முறித்து போடுவார். ஏன்னா அவரோட அன்பு உங்கள் மீது பூரணமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க யார் எஸ்தர் வந்து தான் நாட்டுக்காக காப்பாற்றணும் என்று சொல்லுகிறதற்கு முன்பாகவே இந்த ஆமன் என்ன பண்ணிடுறான், இறந்துடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா விஷயத்தையும் எஸ்தர் என்ன பண்ணுறாரு, ராஜாவுக்கு சொல்லுகிறாரு. இதே மாதிரி ஒரு காரியங்கள், தேவன் நம்மள் மேலே வைத்திருக்கிற அன்பினால் நம்மளை மேலே விழுகிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை முறிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அது எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஒரு இடத்துல என்ன பண்ணார், ஒருத்தர் ரொம்ப ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவார், ஒரு லேண்டை வாங்கிட்டு அந்த கடன் அதுக்கேற்ற பைசா என்ன பண்ணுவார், அது கொடுப்பார். இவர் என்ன பண்ணாச்சோ, போக போக வட்டி ஏற அண்ணா ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, நீ வந்து வட்டி கொடுக்க மாட்டேங்கிற, பணமும் திருப்பி தர மாட்டேங்கிற, நீ அந்த லேண்டு என் பேருக்கு எழுதி கொடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, நிறைய ஏழை ஜன மக்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, பணத்தை கொடுக்க முடியல, அதனால நம்ம நிலத்தை கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி நிலத்தையும் கொடுத்துட்றாங்க. இது கொடுக்க போகும்பொழுது இது அப்படியே போயிட்டே இருந்தார், நிறைய பணக்காராகிறாரு. அவருக்கு அங்கே இருக்கிறது இல்லாத இடமே கிடையாது, அவ்வளோ இடம் அவருக்கு கிடைக்கிறது. ஒரு நாள் அதே மாதிரி ஒரு செயல் ஒரு கிறிஸ்தவன் இடத்துல நடக்கிறது பாருங்க. அங்கே அவர் ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக அவர் வாங்கினார், அதை வாங்கி கொடுக்க முடியல, அது வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அவரால் பணம் செலுத்த முடியல அப்படின்னோடனே, இதே மாதிரி நீ இடத்த என்கிட்ட எழுதி கொடுத்துரு, நீ பைசா தர தேவையில்லை, இடத்துக்கு மிஞ்சி பைசா வந்துருச்சு, அதனால் நீ இடத்த எழுதி எழுதி கொடு அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லுகிறார், இல்லை என்னால் கொடுக்க முடியும், நீங்கள் அது மாதிரிலாம் செய்யாதுங்க, அந்த இடம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் அவர் அவங்க மேலே ரொம்ப சாடலும் சரி, அந்த பேச்சுவார்த்தைகளும் அவர் மேலே ரொம்ப பிரச்சனை மேலே பிரச்சனை எழுப்புகிறாரு. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இதனால் அவர் அந்த இவர் மேலே, அதாவது அந்த மனிதன் மேலே ரொம்ப அந்த ஆதிக்கத்தை செலுத்த போகும்பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அவருடைய காரியங்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் மாட்டிக்கொள்ளுகிறது. போலீஸ் அது இதெல்லாம் வந்து அவரை ஜெயிலுக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவர் நிறைய வந்து ரொம்ப வட்டிக்கு மேலே வட்டிலாம் போட்டு மக்களை ஏமாற்றி வாங்குறாங்கன்ற அப்போ தான் தெரிஞ்சது அந்த மனிதனும் ஆண்டவரை நம்புகிற மனிதனும் காப்பாற்றப்பட்டான். இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க, நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கிறானா, நம்மளை தேவையில்லாத விஷயத்துக்குள்ளாய் நம்மளை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறானா, மற்றவர்கள் செய்கிற வரைக்கும் ஆண்டவர் கவனம் இருப்பாங்க, ஆனால் நம்முடைய பிள்ளைகள் மேலே கை வச்சா அவர் சும்மாவே இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. எது அவர்கள் செய்தார்கள் அது அவர்களுக்கே திரும்பும். ஆமென். அதுதான் உண்மை. நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது அவர்களுக்கே திரும்பும். எப்படி மொர்தெகாயை கொல்லணும்னு சொல்லிட்டு ஆமான் வந்து மரத்தை வச்சுட்டு இருந்தானோ அதே மரத்தில் என்ன பண்ணால் தூக்கிடப்பட்டான் இந்த ஆமான். இதே நடக்குங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறான், சத்ருவை பார்த்தானா நீ என்ன பண்ண சிநேகி, ஏன்னா அவன் அவன் உனக்கு செஞ்சதை அவனுக்கே அது என்ன பண்ணிவிடாது, திரும்பிடும். ஆமேன். அதுதான் உண்மை. தேவன் அப்படியாக சொல்லுகிறார். இது காரணம் என்ன, அதனோட அன்புடைய வெளிப்பாடு. ஹல்லேலூயா. என்ன செய்கிறாருன்னா, இந்த எஸ்தருக்கு ஒரு கொடுக்காதது ஒரு, அதாவது இந்த எஸ்தர் கேட்காத ஒரு விஷயத்தை இங்கே செய்கிறார் ராஜா. என்ன அப்படின்னா, அம்மானுடைய அத்தனை ப்ராப்பர்ட்டியும் யாரோட கஸ்டடியில் வந்துருச்சு, எஸ்தரோட கஸ்டடியில் வந்துருச்சு. இதுதாங்க பியூட்டி. இன்னைக்கு தேவன் அப்படி தாங்க நம்மளோட எனிமியினோட அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் மனவாட்டியாக உங்களிடத்துலே உங்களுக்கு இடத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இனி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் உண்மை. ஆமேன். இந்த கண்ட்ரோலை யார் இடத்துல கொடுத்துருக்கிறார்னா, மனவாட்டி உன்னிடத்துல ஒரு கிரீடம் உண்டு. எப்படி எஸ்தருக்கு ஒரு ராஜா என்ற ஒரு கிரீடம் இருந்ததோ, மனவாட்டி உங்களிடத்திலும் ஒரு கிரீடம் உண்டு. எப்படி சொல்லுகிறீங்க, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார்ல, நான் வர வரைக்கும் உன் கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. அப்போ யாரிடத்தில் அந்த கிரீடம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு போனால், வேதத்தில் சொல்லுகிறது யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளம்பின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, யாருக்கு, கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்மளோட மிகப்பெரிய சீக்ரெட். எஸ்தருக்கு மட்டும்தான் அந்த க்ரௌன் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜீவ கிரீடம் நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது உண்மையாக தாங்க ஒரு சொல்லப்போனால்,
ஒரு ட்ரூ லவ் மாதிரி. இது ஒரு ரிலேஷன். என்னென்னா, என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அங்கே ஒரு உண்மையான அன்பு இங்கே வெளிப்படுகிறது. அதனால தான் சிம்மர்னா சபையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ படப்போட பாடுகள் அந்த சத்ருவானவன் நீ என்னென்னலாம் உன்னை செய்யலான்ட்டு அவன் அத்தனை ஆலோசனை பண்ணினாலும் நீ ஒன்றுத்துக்கும் பயப்படாதே என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 2:10 சொல்லப்படுகிறது, நீ படப்போகிற பாடுகள், ஐயோ இதெல்லாம் நடக்க போதோ என்று நீ யோசிக்கிற அந்த பாடுகள் எல்லாம் ஒன்றுக்கும் நீ பயப்படாதே, நீங்கள் சோதிக்கப்படுவீங்க, அதனால உங்களை காவலில் கூட வைக்கலான்றது எல்லாமே யோசிப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மரண பரியந்தமும் தட் யூ பி வெரி ட்ரூ இன் லவ். ஹலலூயா. அந்த அன்பில் ஒரு ட்ரூனஸ் இருந்துச்சுன்னா என்ன இருந்தாலும் நான் அவரை விட்டு விலக மாட்டேன். என்ன சூழ்நிலையோ, கோபமோ, பழி சொல்லோ, கவலையோ, கஷ்டமோ, வேதனையோ, நஷ்டமோ, என்ன நடந்தாலும் நான் அவரை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், என்னோட தாட்டு, என்னோட அன்பு அவரை மட்டும் எல்லாம் விலகாமல் இருப்பேன். பாருங்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு சின்ன விஷயந்தாங்க, தட்ஸ் ட்ரூ லவ். ஹலலூயா. அந்த அன்பு இருந்துட்டா உங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடம் இருக்கிறது. அந்த ஜீவ கிரீடம் உங்களிடத்துல இருந்தால் எப்படி ராஜா ஆமானுடைய அத்தனை ப்ராப்பர்ட்டியும் எஸ்தருக்கு கண்ட்ரோலில் கொண்டாந்ததோ அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவருடைய ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறதுனால பிசாசனுடைய அத்தனை ஒரு அவனோட ஆதிக்கத்தையும் அவனோட வல்லமை எல்லாம் உன் கண்ட்ரோலில் இருக்கிறது. ஹலலூயா. அவனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், உங்கள் மாம்சமோட கிரியைகள் கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாத்தையும் ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார், நீங்கள் அதை அத்தாரிட்டி எடுத்து பண்ணணும். ஹலலூயா. அந்த அத்தாரிட்டி நம்ம இடத்துல இருக்கிறது என்று நீங்கள் எப்போ விசுவாசிக்கிறீங்களோ அது செயல்படும். நீங்கள் அது நம்பாத வரைக்கும், அதாவது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற அந்த மகத்துவத்தை நம்ம விசுவாசிக்காத வரைக்கும் அது தெரியாது பார்த்துக்கோங்க. ஆனால் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு கிரீடம் கொடுத்திருக்கிறார், பிசாசனுடைய வல்லமைகள் எல்லாம் அடக்கமாக இருக்கிறது. ஹலலூயா. அது என்னை மேற்கொள்ள விடாது, அது என்னை மேற்கொள்ளாது, அதை நான் என்ன பண்ணுவேன், அவர்கிட்ட வைத்து அது ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன். ஹலலூயா. ஒரு பிளாக் டாக் ஒன்று இருந்துச்சாங்க. அந்த டாக் என்ன பண்ணுமா, இந்த பையனோடு எப்பவும் கூடவே இருக்குமா, இந்த டாக் எங்கே போனாலும் கூடவே வருமா, இந்த பையன் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன், எப்போ பார்த்தா அந்த டாகை கூடவே வச்சுக்கிட்டே இருப்பான், அப்புறம் ஏதாவது ஒரு வேலை செய்யப்போமா இந்த டாக் வந்து முன்னாடி உட்காந்துக்குமா, என்ன பண்ணாலும் இந்த டாக் கூடவே இருக்குமா. அது யோசிக்க போகும்போது இந்த டாக் தான் அந்த நினைவு, அந்த டாக் தான் வருதான். அதே மாதிரி எப்படி போகும்பொழுது ஒரு வேலை செய்யணும்னு ஆசைப்படும் இந்த டாக் தான் வருதான். இப்படியே இருக்க போகும்போது மனுஷன் ரொம்ப சோர்ந்து போயிட்டே இருந்துட்டான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தனா அவனுக்கு பெருசே இந்த உலகத்தில் எதுவுமே பிடிக்கல, அந்த டாக் தான் அவனுக்கு பெருசாக பண்ண தோணுச்சு. அப்படியே அந்த டாகோட நினப்பு என்ன ஆயிடுச்சு, அப்படியே அவனை பார்க்கும்பொழுது இவனை காட்டிலும் அது பெருசாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. உடனே டாக்டர்கிட்ட போகிறான். டாக்டர்கிட்ட போனோடனே அப்போ தான் அந்த டாக்டர் வந்து அழகாக சொல்கிறாரு, உனக்குள்ள ஒரு விஷயத்தை, உனக்குள்ள ஒரு பிரச்சனையை, உனக்குள்ள ஒரு டிப்ரெஷனை நீ நினச்சி 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 நீயா பெருசாக்கிட்டே இருக்கிறதுனால அது உன்னை ஓவர் ரூல் ஆகிடுச்சு, அது உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆகிடுச்சு. நீ அதை விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற நல்ல நல்ல காரியத்தில் நீ பார்க்க ஆரம்பி, உலகத்தில் இருக்கிற நல்ல விஷயத்தை நீ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பி, அது ஒன்றும் இல்லாமல் அது கீழே போயிடும் பாரு அப்படின்னு சொன்னாரா. அதே மாதிரி இவர் போய் என்ன பண்ணாரோ அதுலேருந்து அந்த டாகை கொஞ்சம் கூட நினைக்காம, உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் நல்ல காரியங்கள் செய்கிறாங்க, நல்ல விஷயங்கள் நடத்துகிறாங்க, இதெல்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தாராம். ஆரம்பிக்க போகும்போது அந்த டாகோட சைஸு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிச்சுதான், கம்மியாக ஆரம்பிச்சுதான். அந்த கொஞ்சமாக கம்மியாக கம்மியாக கடைசியில் அது காலின் கீழே வந்துச்சான். அதே மாதிரி தாங்க இந்த டிப்ரெஷன், பிசாசனுடைய செயல்கள் நம்மை தடை பண்ணுகிற, நம்மளோட ஃப்ரெண்டில் மூவ் பண்ணாமல் விடுகிற எந்த ஒரு பிசாசனுடைய காரியங்களும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்கனவே நான் உன்னிடத்தில் கொடுத்துருக்கிறேன், அந்த கண்ட்ரோல் உன்கிட்ட இருக்கிறது, நீ தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் என்று. ஹலலூயா. இன்னைக்கு அதை நாம் வளர விடுறதும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆமென். யோ, சாத்தான் தான் இதை செஞ்சான், பிசாசு தான் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கான், இவ்வளோ பிரச்சனைகள் இதனால தான் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே உனக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது, உனக்கு நான் கிரீடத்தை கொடுத்திருக்கிறேன், அந்த கிரீடம் அதில் ஒரு அத்தாரிட்டி இருக்கிறது, அதை கண்ட்ரோல் பண்ண வல்லமை உன்கிட்ட இருக்கிறது, அதனால அது உன் கஸ்டடியில் இருக்கிறதுனால நீ தைரியமாக அதை நீ என்ன பண்ண
ஒண்ணுமில்லாமல் அதை பேசு, அது ஒண்ணுமில்லாமல் போகும். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல ஒரு சின்ன அந்த வேதத்துல இருக்கிற ஒரு ஓமையை நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன். 21 நான் சொல்லுகிறேன். இதுல வந்து பாருங்களேன், இங்க அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் எப்படி ராஜா ஆமானை முதல்ல ஒரு அன்பினால ஒரு இடத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்து வச்சிருந்தாரோ, மோதிரத்தை எல்லாம் கொடுத்து நீ செய்யாமான் அப்படின்னு சொல்லி எப்படி வச்சிருந்தாரோ, அதே மாதிரி இந்த பரபல்ல பார்த்தா என்ன நடக்குது. ஒரு வேலைக்காரனிடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, ஒரு தோட்டத்தை கொடுக்கிறார். அதே மாதிரிதான் ஒரு தோட்டத்தை கொடுக்கிறார். இங்கேயும் இங்கேயும் நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே பாருங்களேன். இங்கே ஆமான் இடத்துல அவனோட அன்பின் நிமித்தமாக சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் கொடுக்கிறாரு. இங்கேயும் என்ன பண்றாரு, அன்பின் நிமித்தமாக ஒரு வேலைக்காரரை வைத்து அதை என்ன பண்ண, தோட்டக்காரரை கொடுத்து இந்த தோட்டத்தெல்லாம் நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லுகிறாரு. எந்த ஆமான் தன்னுடைய அவன் வந்து அவனுடைய அதிகாரத்தை வைத்து ஒரு தப்பான காரியத்தை செய்ய முற்பட்டானோ, எப்படி வந்து இந்த யூத ஜனங்களே அவனுக்கு பிடிக்கலன்றதுக்காக அவர்களை கொல்லணும் என்று முடிவு பண்ணானோ, இங்கே அதே மாதிரி என்ன நடக்குதுன்னா, மனசு ஆண்டவரோட இருந்த அந்த அன்பு மாறி தோட்டத்துக்குள்ளாய் போனது. அதுதான் உண்மை. அது என்ன ஆயிடுச்சு, அவங்களோட மனசு அப்படியே தோட்டத்துக்குள்ளாய் போனதுனால அவங்களுக்கு ஆண்டவர் என்னன்றது தெரியல. அந்த தோட்டத்தில் இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் என்று தோணப்பட்டது. ஆண்டவரை முக்கியம்ன்ற மறந்துட்டு யாரை வந்து முக்கியமாக எண்ணப்பட்டுட்டாங்க, அந்த தோட்டம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணப்பட்டதுனால தான் யார் வந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன், யார் வராங்கன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ஏன் ஆண்டவரே வந்தாலும் அவருடைய குமாரனே அனுப்பினா கூட இவனை கொன்னுட்டேன்னா இது எல்லாத்தையுமே எனக்கு சொந்தமாகும். அப்படிதான் இந்த ஆமானும் செய்கிறான். பாருங்க, இந்த யூத ஜனங்களை நான் கொன்னுட்டேன்னா எல்லாமே என்னோட கண்ட்ரோல் வந்துடும், இனி யாரும் எனக்கு எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட் அவனுக்கு வந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கே தோட்டக்காரனுக்கும், இவனுக்கு ஆண்டவரை கொன்னுட்டேன்னா, இவன் குமாரனை கொன்னுட்டேன்னா இந்த தோட்டம் ஃபுல்லாக எனக்கு சொந்தமாகும்னு நினச்சான். ஆனால் நடந்த விஷயம் என்ன, ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ளதை பிடுங்கி, அவனுக்குள்ளதை அவனுக்கிட்ட இருக்கிற அந்த அத்தாரிட்டியை நான் பிடுங்கி, இன்னொருத்தன் யார் ஆண்டவர் மேலே அன்பு இருக்கிறானோ அவனிடத்துலேயே நான் கொடுக்குறேன். இதுதான் இங்கே நடந்துச்சு. பாருங்க, அவன்கிட்ட இருக்கிற அத்தாரிட்டியை அந்த ராஜா பிடுங்கி அன்பான அந்த எஸ்தரிடத்திலே கொடுத்தான். ஹல்லேலூயா. இங்கேயும் ஆண்டவர் அந்த அத்தாரிட்டியை அவனிடத்திலிருந்து எடுத்து போட்டு அவனை வெளியில் தள்ளி விட்டுட்டு அந்த தோட்டத்தை அன்புள்ள ஒரு தோட்டக்காரனிடத்தில் கொடுக்கிறார். அந்த அன்புள்ள தோட்டக்காரன் தான் அந்த தோட்டத்தை வழி நடத்துவான். இன்னைக்கும் அதே தான் ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல பேசுகிறார். ஆண்டவர் நம்மளிடத்துல கிரீடம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளிடத்துல அந்த கண்ட்ரோலிங் பவர் கொடுத்திருக்கிறார். எதுவும் நம்மளை மேற்கொள்ள விடாது. இந்த உலகமோ இந்த மாம்சமோ எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. ஏன்னா என் அன்பு ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டவரையே நோக்கமாக இருக்கிறது போல, நீங்களும் ஆண்டவரிடத்திலே ஃபோக்கஸாக இருந்துச்சிங்கன்னா ஆண்டவர் வழி நடத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உன்னிடத்தில் அந்த கண்ட்ரோல் இருக்கிறது, உன்னிடத்தில் அந்த கண்ட்ரோல் இருக்கிறது. அந்த கண்ட்ரோலை நீ ஆட்கொள்ளு. அந்த கண்ட்ரோல் உன்னிடத்தில் இருக்கிறது, உன் கஸ்டடியில் இருக்கிறது, உன் கிரீடத்துக்குள்ள கஸ்டடியில் தான் இருக்கிறது. நீ அதை தைரியமாக என்ன நடந்தாலும் சரி, மரண பரியந்தமும் நீ உண்மையான இருன்றது என்னன்னா, உண்மையான அன்போடு இரு. அந்த ஃபேக்கெல்லாம் உன்னிடத்துல வேண்டாம். உலகத்தில் கொஞ்சம் நல்வ வச்சுக்கிட்டு நான் அன்பு ஆண்டவரோட அன்பில் இருக்கிறேன்னு சொன்னால் அது உண்மையாக அது நடக்காத ஒரு விஷயம். எப்படி இந்த தோட்டக்காரன் மனசு மாறிடுச்சு பாருங்க, தோட்டத்தின் மேலே மனசு மாறிடுச்சு. அன்பா ஆண்டவரிடத்தில் ஒரு அன்பான ஊழியக்காரன் தான் தோட்டத்தின் மேலே மனசு மாறினது போல, இன்றைக்கும் நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கும் பொழுது, உண்மையான அன்பாக இருக்கும் பொழுது நம்ம உலகத்தில் இருக்கிற அன்புக்கு சாயவே மாட்டோம். இது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம், ஒரு பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். உற்சாகத்தோடு நீங்கள் நல்லா வாய்விட்டு அறிக்கையிட்டு சொல்லுங்கள், எனக்கு கிரீடம் கொடுத்துருக்கீங்கப்பா. எப்படி எஸ்தருக்கு நீங்கள் ஒரு கிரீடத்தை கொடுத்தீங்களோ எனக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த கிரீடத்தில் ஆமானோட கண்ட்ரோல் எல்லாம் எஸ்தரிடத்தில் வந்தது போல, இன்னைக்கு சாத்தானோட கிரியைகள் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் ஏன் கண்ட்ரோலில் இருக்குது ராஜா, நான் அதை ஆளுகை செய்வேன். ஹல்லேலூயா. அதுதான் என்னங்க உலகம். ஆமென். இந்த உலகத்தை நாம் ஆளுகை செய்வோம், நம்மளை அது மேற்கொள்ளாது, அது நம்ம என்ன பண்ணுவோம், அடக்கி ஆளவும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம கண்களை மூடி, எனக்கு உண்மை விட்டால் யாரும் இல்லைப்பா,
என்று சொல்லுவோமா? அந்த உண்மையான அன்போடு சேர்ந்து உங்கள் அன்பை விட்டா எதுவுமே இல்லைப்பா என்று கண்களை மூடின வண்ணமாக இந்த பாடலை மாத்திரம் பாடி நாம் முடிந்து கடந்து செல்வோம். கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லைப்பா, உங்க அன்பை விட்டா எதுவுமே இல்லப்பா. ஜீசஸ் ஹல்லேலூயா. இயேசுவே ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கப்பா எல்லாம் சொல்லுங்களாமா. என் தேவ நீங்கப்பா, ஆமென். என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. சொல்லுமா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா. நீங்க சொல்லுங்கள். எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா. கரைந்து போகுமே, தொடர்கின்ற எல்லாம் தொலைந்து போகுமே. ஜீசஸாமே. காண்கின்ற எல்லாம் எங்களுக்கு உம்மை விட்ட யாருமே இல்லைன்னு. உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல கிரீடம் இருக்கிறது ஆண்டவரே. கிரீடம் இருக்கிற இடத்துல ஆண்டவரே அத்தாரிட்டி இருக்குது ஆண்டவரே. கிரீடம் இருக்கிற யாருமே தாழ்ந்து போய் ஒன்றும் இல்லாமல் போக முடியாது ஆண்டவரே. கிரீடம் இருக்கிறவங்க எப்பவுமே ஜெயிக்கிறவங்கப்பா. கிரீடம் இருக்கிறவங்க எப்பவுமே முன்னேறி செல்லுகிறவர்களப்பா. சாத்தானோட ஒரு வாழும் அசைக்க முடியாது ஆண்டவர். எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும் ஆண்டவர். விரோதமா எது உருவாக்குது எல்லாமே வாய்க்காமல் போகும். உனக்கு எதிராய் பேசுகிற ஒருத்தரும் உன்னை நியாய தீர்ப்பது இல்லை என்று சொன்னீர். வார்த்தைகள் ஆம் என்று மாமேனா இருக்கிறது ராஜா. என் ஆவியானவரே, இந்த வார்த்தை நீ பேசுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒருவேளை டிப்ரெஷன் அவர்களை மேற்கொண்டிருக்கலாம், கவலைகள் ஒருவேளை மேற்கொண்டிருக்கலாம், கண்ணீர்கள் ஒருவேளை மேற்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் பேசு ஆண்டவரே. உன்னிடத்துல அன்பு ஒன்று இருந்தால், ஒரு உண்மையான அன்புன்னு ஒன்று இருந்தால், உனக்கு ஒரு கிரவுன் இருக்கிறது. அந்த கிரவுனுக்குள்ள ஏற்கனவே நான் சத்ருவானோட அத்தனை பிடரையும் உன் கையில கொடுத்துட்டேன். நீ அதை ஆட்கொள்ள, நீ அதை அட்டக்கி வை. உன் கையில எல்லாம் இருக்கு, அத்தாரிட்டி வச்சிருக்க. எல்லா பவர் ஆண்டவர் உங்களோட கொடுத்துருக்கிறார். விசுவாசத்தோட சொல்லும் பொழுது ஒன்றும் இல்லாமல் போ. தேவன் உங்களோட கூட இருந்து எல்லா பிரச்சனையிலிருந்து விலக்கி பாதுகாப்போம். ஆவியானவரே, இந்த நேரத்துல அப்பா இந்த ஆராதனையும் நடத்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நீ கிருபை செய்திருக்க. உங்களுடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி. மீட்பு இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
Amen, amen. God bless you.